நீங்க எல்லாரும் chosen one. நீங்க எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்ப தேவன் தெரிந்து கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவருடைய நோக்கம் தான் நிறைவேறுமே தவிர சாத்தானுடைய நோக்கம் நிறைவேறவே செய்யாது. எந்த அரண்மனையிலிருந்து சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருந்ததோ அதே அரண்மனையிலே வளரும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்தார். இப்பொழுது உங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்றார், உங்களை குறித்த ஒரு பெரிய நோக்கம் தேவனுக்கு உண்டு. தேவனிடத்தில் உங்களை குறித்த மகத்தான திட்டம் அவருடைய கரத்தில் உண்டு. அதை தடுக்கவோ அதை கெடுக்கவோ எந்த அதிகாரத்திற்கும் இடமில்லை, எந்த அதிகாரிக்கும் ஆண்டவர் அனுமதி கொடுப்பதில்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனங்களை திருப்புவோம். யோபு 42:2 மையமாக வைத்து இந்த வாக்குத்தத்த வார்த்தையின் அடிப்படையிலே தொடர்ந்து நான் பேச கர்த்தர் என்னை பலப்படுத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை ஒரு தடவை வாசிங்க. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை இந்த மாதம், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. மூன்று காரியங்களை குறித்து கடந்த வாரத்தில் வாக்குத்தத்த ஆராதனையில் பேசினது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆமென். சாத்தான் அவனுடைய ஃபைனான்சியல் ஏரியாவில் முதல் ஒரு தடை கொண்டு வந்தான். இதோடு அவன் வாழ்க்கையை பிளாக் பண்ணிடலாம், இதோடு அவனை நிலை குலைய செய்து விடலாம், அவனுடைய வாழ்வாதாரத்தை கெடுத்து விடலாம் என்று நினைத்தான். ஆனால் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நிரூபிக்கும் தேவன் அவருடைய பொருளாதார வாழ்வை முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையிலே 2 மடங்கு ஆசீர்வதித்து தான் யார் என்பதை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக அவன் ஃபேமிலியில் கை வச்சான், குடும்பத்தை சிதறடிக்க அழிக்க நினைத்தான், உறவுகளிலே விரிசலை உண்டாக்கினான். எல்லாம் இருந்தபோது அன்பாய் ஐக்கியமாய் ஒன்றாய் இருந்தவர்கள் ஒன்றும் இல்லாத நிலைக்கு இவன் தள்ளப்பட்ட போது அவனை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு நிர்பந்தமாய் தள்ளினான். தனி மரமாக ஒரு பட்டு போன வாழ்க்கையை போல அவனுடைய குடும்ப வாழ்க்கை காணப்பட்டது. ஆனால் கர்த்தர் அவனுடைய வாழ்வில் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நிரூபித்த போது குடும்பம் மறுபடி சீரமைக்கப்பட்டது, உறவுகள் புதுப்பிக்கப்பட்டது, அன்பு ஐக்கியம் வலுவடைந்தது, அவனுடைய குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்பினார். ஆமென். மறுபடி 10 பிள்ளைகளை கொடுத்தார். அந்த மனைவியோடு இணைந்து வாழும்படியான அன்பை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அவனை விட்டு தூரம் போனவனுடைய சகோதர சகோதரிகளை எல்லாம் மறுபடி கொண்டு வந்தார். அவனை பழித்து குறை கூறின நண்பர்களுடைய அன்பை மறுபடி கர்த்தர் சரி செய்தார். ஆகவே இந்த உறவுகளிலே ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்ட போது யாரும் உங்கள் ஃபேமிலி எனர்ஜி முடியாது, டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்படிங்கிறத கர்த்தர் உங்களோடு கூட பேசினார். அல்லேலூயா. மூன்றாவதாக அவன் ஆரோக்கியத்தில் கை வைத்தான், ஃபிட்னஸ், அவனுடைய உடல் சுகத்தில் அவன் கை வைத்தான். அவனை பலவீனப்படுத்தினான். உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பருக்களினாலே அவனை வாதித்து கொடிய வேதனையின் உச்சத்திற்கு அவனை தள்ளினான். இப்படிலாம் ஒருத்தரும் வாழ்க்கையில் சரீரத்தில் வேதனையை அனுபவித்ததே இல்லை என்று சொல்லக்கூடிய விதத்தில் அவனுடைய சரீரம் பலவீனமடைந்தது. மரித்து போகக்கூடிய நிலையில் அவனுடைய உயிர் ஊசலாடி கொண்டிருந்தது. அவன் உருவமே உருக்குலைந்து போனது. அவனின் நண்பர்கள் அவனை பார்த்தபோது அடையாளமே தெரியாத அளவிற்கு கண்கள் குழி விழுந்தவனாய், கண்ணம் குழி விழுந்தவனாய், முட்டை அடித்து சாம்பலிலே ரெட்டுடுத்தி உட்கார்ந்து பார்ப்பதற்கே ஆளே அடையாளம் தெரியாத ஒரு நபராக அவன் பலவீனம் அடைந்து காணப்பட்டான். ஆனால் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை வெளிப்படுத்தின தேவன் அவனுடைய பலவீனங்களை மாற்றினார். அவனுக்கு அற்புத சுகத்தை கொடுத்தார். இழந்து போன அவனுடைய சரீர பலன் அவனுக்குள் மறுபடி கடந்து வந்தது. அவன் உயிரோடு இருந்து தன்னுடைய பிள்ளைகள் அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் தான் எல்லாம் அனுபவித்த எல்லா நன்மைகளையும் பரிபூர்ணமாய் அனுபவிக்க கர்த்தர் நீண்ட ஆயுளை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். அப்ப ஆரோக்கியத்தில் கை வைத்த பிசாசை கர்த்தர் வெட்கப்படுத்தி தான் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை தேவன் நிரூபித்தார். ஆமென். ஆகவே இந்த மூன்று காரியங்களை நீங்கள் மறக்காம தொடர்ந்து வீட்டில் போனாலும் அறிக்கை பண்ணி நினைச்சிங்க, ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஒருவேளை இது வரைக்கும் ஜோம் பண்ணல, அல்லது இன்னைக்கு தான் இந்த வார்த்தையை கேட்குறேன்னா இன்னையிலேருந்து சொல்லி நீங்கள் ஜோம் பண்ண ஆரம்பிங்க. என் பொருளாதார ஆசீர்வாதத்தை சத்துரு தடை செய்ய முடியாது, என் குடும்ப ஆசீர்வாதத்தை சத்துரு தடை செய்ய முடியாது, என் சரீர ஆசீர்வாதத்தை சத்துரு தடை செய்ய முடியாது. இதிலெல்லாம் தேவன் செய்ய நினைத்தது தான் நடக்கும். அதை நான் அறிந்திருக்கிறேன்.
அந்த ஆண்டவரை குறித்த ஒரு தெளிவான சிந்தை யோபுக்குள் இருந்தபடினாலே அவனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் தடையின்றி கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். இன்னைக்கும் இந்த வசனத்தை ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அதில் ரொம்ப அழகாக இருக்கு, அண்ட் தட் யுவர் பர்பஸ். அல்லேலூயா. உம்முடைய நோக்கங்கள், ஆமென். அது ஒரு நாளும் இதில் தடை படாதுன்றிருக்கு, அதில் நிறுத்தப்பட முடியாதுன்றிருக்கு. வித் ஹெல்த் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே, யோபுவினுடைய வாழ்க்கையில் நீங்க என்ன நோக்கம் உடையவராய் இருக்கிறீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதை ஒருவரால் நிறுத்த முடியாது என்பதை கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ள நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. யோபு அதை கன்ஃபஸ் பண்றா பாருங்க, அதை அறிந்து அதை அறிக்கை இடுகிறான். அவன் சொல்றான், ஆண்டவரே, என் வாழ்க்கையில உம்முடைய நோக்கம் நிறைவேறுவதை யாராலும் நிறுத்த முடியாது. ஆமே. இப்ப பாருங்க, இந்த காரியத்துல ரெண்டு விஷயங்களை உங்களோடு கூட நான் வலியுறுத்த விரும்புகிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் பிசாசு வந்து நிற்கிறான், நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று அவனிடத்தில் கேள்வி கேட்கப்பட்டது. அவன் அதுக்கு என்ன பதில் சொன்னான், பூமி எங்கும் உலாவி வந்து நிற்கிறான்றான். அப்ப அடுத்து ஆண்டவர் கேட்கிறாரு, என் தாசனாகிய யோபுவின் மேல் நீ கவனம் வைத்தாயோ? அப்படின்னா என்ன அர்த்தம்? சாத்தான் இந்த யோபுவின் மேல் இருக்கிற நோக்கத்தை அழிக்க டார்கெட் ஓரியண்டடா வந்திருக்கான், குறிக்கோளோடு வந்திருக்கான். ஆமென். அல்லேலூயா. உண்மைதானே? ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் அவன் சொல்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் கேட்கிறாரு, என் தாசனாகிய யோபுவின் மேல் நீ கவனம் வைத்தாயோ? உன் டார்கெட் அவன் மேல திரும்பிட்டாப்பா? இப்ப உன் நோக்கம் எல்லாம் அவனா இருக்கிறானா? உன் குறிக்கோள் எல்லாம் அவனா இருக்கிறானா? அவனை அழிக்கணும், அவனை வீழ்த்தணும், அவனுடைய வாழ்வை கெடுக்க வேண்டும், அவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு இடையூறா இருக்கணும்னு நீ அவனை டார்கெட் பண்ணி வந்திருக்கிறியா? அதுதான் கேள்வி. ஆமே. அல்ல, பூமி எங்க சுத்தி பார்க்கும் போது நிறைய பேர் அவன் பார்த்திருப்பானா பார்த்திருக்க மாட்டானா? நிறைய பேர் பார்த்திருப்பான். அந்த நாட்கள்ல உலகத்துல லட்சங்கள் இருந்ததா கோடிகள் இருந்ததான் தெரியல. லட்சக்கணக்கான மக்களா கோடிக்கணக்கான மக்களா அப்படிங்கிற நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனா அவ்வளவு பேரை விட்டுட்டு இப்ப யார டார்கெட் பண்றான்? யோபுவை டார்கெட் பண்றான். இன்னைக்கு இதுல இருந்து ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? சாத்தானுடைய நோக்கம் நிறைவேற குறிக்கப்பட்டவர்கள் அல்ல நீங்கள், தேவ நோக்கம் நிறைவேற தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமே, சொல்லுங்க பாப்போம். சாத்தான் டார்கெட் ஓரியன்டா, அவன் என்னன்னாலும் செய்யலாம். அவன் குறி வைத்து தாக்கலாம், அழிவை உண்டாக்கலாம், இழப்பை ஏற்படுத்தலாம், நம்முடைய வாழ்க்கையில தாங்க முடியாத துயரத்திற்கு அவன் காரணராய் செயல்படலாம். ஆனால் இவைகள் எல்லாம் அவனுடைய நோக்கம் நிறைவேற அந்த குறிக்கோளுக்காக நாம் ஏற்படுத்தப்பட்டவர்கள் அல்ல, தேவனுடைய நோக்கம் நிறைவேறும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். நீங்க எல்லாரும் சோசன் ஒன், நீங்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் எல்லாரும் முன்குறிக்கப்பட்டவர்கள், நீங்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள். அதைத்தான் இந்த வார்த்தையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏதோ தெரியாமல் இந்த காரியம் நடந்துட்டு, எதிர்பாராமல் இந்த சம்பவம் நடந்துட்டு, நாங்கள் கொஞ்சம் கூட இப்படிலாம் ஆகும்னு நினைச்சிக்கல, நினைச்சு கூட பார்க்கல. சாத்தான் இப்படியெல்லாம் எங்களை வேதனைப்படுத்துவான் எங்களுக்கு முன்னமே தெரியாம போச்ச, இப்படியெல்லாம் பதறுகிற ஒரு சூழ்நிலை அல்ல. அவை எவ்வளவு குறிக்கோளோடு செயல்பட்டாலும் தேவ பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் எப்படி மாற்றுவார்னா, சாத்தானுடைய குறிக்கோளுக்காக ஏற்படுத்தப்பட்டவர்களாய் அல்ல, தேவனுடைய நோக்கத்திற்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் மாற்றுவார். எத்தனையோ பேர் இருந்தாலும் அவங்களெல்லாம் விட்டுட்டு யார்கிட்ட வந்துட்டான்? யோபுட்ட வந்தான் பார்த்தீங்களா? அது மாதிரி எல்லாரையும் விட்டுட்டு ஏன்டா வந்துருக்கிறானு, எல்லாரையும் விட்டுட்டு என்ன போய் பாடாப்படுத்துறானு, என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறானு, எனக்கு இடைஞ்சலா இருக்கிறானு, எப்போ பார்த்தாலும் அவனுடைய வேலையை என் வாழ்க்கையில் காட்டிகிட்டே இருக்கிறானு. அப்போ நான் தான் அவன் டார்கெட்டும், நான் தான் அவனுடைய குறிக்கோளாக இருப்பனோ, என் வாழ்க்கையினுடைய நோக்கத்திற்கு அவன் தான் இடையூறாக இருப்பானோ? இல்லை, தேவனுடைய நோக்கம் நிறைவேற நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால் அவன் குறிக்கோள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அவருடைய குறி வைத்து நடத்தப்படுகிற தாக்குதல்கள் உங்களை பாதிக்காது. ஏன்னா தேவன் உங்க மேல ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதனாலதான் ஆண்டவர் பாருங்க, யாருக்குமே கொடுக்காத சர்டிபிகேட் ஆண்டவர் யோபு கொடுத்தார். அவன் யாரு? உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா இருக்கிறான். யாருக்குமே கொடுக்காது, ஏன்னா அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். சாத்தானே, நீ அவனை குறி வச்சுட்டு வந்திருக்கிற, நான் அவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன்.
ஹல்லேலூயா. அப்ப தேவன் தெரிந்து கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவருடைய நோக்கம் தான் நிறைவேறுமே தவிர சாத்தானுடைய நோக்கம் நிறைவேறவே செய்யாது. விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொன்ன போதும். ஹல்லேலூயா. பாருங்க, எகிப்தில் இஸ்ரவேலர்கள் பழுகுகிறதையும் பெருகுகிறதையும் கண்ட யோசேப்பை அறியாத ஒரு பார்வோனுக்கு அதை என்ன செய்யல, பொறுக்கல. ஆகவே அவன் டார்கெட் பண்றான், இஸ்ரவேலர்களை ஒடுக்கணும், இஸ்ரவேலர்களை கொடுமையா வேலை என்ன செய்யணும், வாங்கணும், அவர்களுடைய உரிமைகளை பறிக்க வேண்டும், அவர்களை அடிமைகளாக்க வேண்டும். டார்கெட் ஓரியண்டடா வேலை செய்யலாம் பாருங்க பார்வோன். ஆமென். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அவங்க அப்படி கிடையாது, ஆனா இப்போ இந்த பார்வோனுடைய கவனம் எல்லாம் அவங்க மேல திரும்புது. அவங்க மேல திரும்பி அவன் நிறைய மறைமுகமான காரியங்களை செய்தது மாத்திரமல்லாமல் வெளியரங்கமான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டான். மருத்துவச்சிகளை கூப்பிட்டு சொல்றான், ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்ய வேண்டும். ஆனா மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததுனால நடந்தது உங்களுக்கு தெரியும். அவங்க சொன்னாங்க, எபிரேய பெண்கள் எகிப்திய பெண்களை போல கிடையாது, நாங்க போறதுக்கு முன்னாடியே டெலிவரி ஆயிருது. ஆமேன். இவன் சொன்னா, நீ டெலிவரி பார்க்கும் போதே ஆண் பிள்ளையான அப்பவே கொன்று. ஆனா இவங்க சொன்னாங்க, நாங்க போறதுக்கு முன்னாடியே டெலிவரி ஆயிருது. ஆமேன் சொல்லுங்க பாப்போம். அப்ப ஆண்டுடைய பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாரு, பெண்கள் எல்லாம் பலம் உள்ளவர்களா வச்சிருக்கிறார். ஆமேன். உங்களுக்கு எல்லாம் டெலிவரிக்கு வேண்டிய பலனை கத்தர் என்ன செய்வார், தருவார், பலம் உள்ளவர்கள் என்று அடையாளப்படுத்துவார். நம்ம யாரும் பலவீனமானவர்கள் என்று சொல்ல ஒரு பரிதாபமான நிலை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், கொடுக்கவே மாட்டார். விசுவாசிக்கிறீங்களோ? இப்ப அதுவும் பலிக்கலன்னு உடனே ஆண் பிள்ளைகள் எல்லாம் நைல் நதியில் என்ன செஞ்சிடணும், தூக்கி போட்டணும்னு முடிவு பண்ணான். இப்ப எல்லா குழந்தைகளும் ஆண் பிள்ளைகள் எங்க போடப்படுறாங்க, நைல் நதியில். அப்ப அவன் என்ன நினைச்சான், எகிப்துல இஸ்ரவேலின் வம்சம் தலைக்க கூடாது, இஸ்ரவேலர்களுக்கு ஆண் வாரிசு இருக்க கூடாது, இனி எகிப்தியர்களிடத்துலதான் அவர்கள் வந்து சம்பந்தம் கலக்கணும், எகிப்தியர்களுடைய தயவை தான் இஸ்ரவேலர்கள் நாடணும். ஆகவே அவர்கள் இனி செழித்தோங்க கூடாது, இனி அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்க கூடாது அப்படின்னு அவன் நினைச்சான். இது டார்கெட் ஓரியண்டட். ஆனா ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் தேவன் அந்த கூட்டத்திலேயே அந்த நாட்களிலேயே மோசே என்கிற ஒரு மனிதனை உருவாக்கினார், அங்கே பிறக்க வச்சார். எந்த அரண்மனையிலிருந்து சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருந்ததோ அதே அரண்மனையிலே வளரும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்தார். எந்த பார்வோனும் ஆக்ரோஷமாக இஸ்ரவேலர்களுக்கு எதிராக செயல்பட்டானோ அவன் இந்த மோசையை கொஞ்சி குலாவ கர்த்தர் உதவி செய்தார். அப்ப டார்கெட் ஓரியண்டடலா சோசன் ஒன்னா மாத்திடுவார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வாழ்க்கையில தேவ நோக்கம் நிறைவேறுவதற்கு ஏற்றதாக காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். அந்த பார்வனால இந்த மோசையின் வளர்ச்சியை தடுக்க முடியல. அந்த அரண்மனையிலே அவன் வளர்ந்து கற்று தேர்ந்து ஒரு பெரிய வல்லவனாய் மாறுகிறத பார்க்க தான் முடிஞ்சதே தவிர அதற்கு எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. இந்த பார்வோனுடைய அரண்மனையிலேயே கத்தர் அவனை கொண்டு வந்து வச்சது உண்மை நீங்களா நம்புறீங்களா? அப்ப அவன் என்ன குறி வச்சு தாக்குனாலும் கத்தரால நீ குறி வச்சு தாக்குறது போல என் பிள்ளைகள் வாழ்க்கை இருக்காது. என் நோக்கம் நிறைவேறுவதற்கு அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உனக்கு வேணா யோசேப்பை அறியாத காலத்தில் இந்த கூட்டத்தை தெரியும், ஆனா எனக்கு தெரியும் இந்த கூட்டம் என் மகன் ஆபிரகாமின் சந்ததி, நான் அழைத்து வேறு பிரித்து ஆசீர்வதித்து பெருக பண்ணின சந்ததி, இவர்களுக்காக நான் அவனோடு உடன்படிக்கை செய்திருக்கிறேன், இவர்களை விடுவிக்கும் ஒரு பெரிய மீட்பின் திட்டம் என்னிடத்தில் உண்டு, இவர்களுக்காக வளர்ச்சியை தடுக்க முடியாது, இவர்களுடைய பெருக்கத்தை இடையூறு செய்ய முடியாது, இவர்களை நான் விடுவிப்பதற்கு குறுக்கே உன்னால் நிற்க முடியாது. உங்களுக்கும் செஞ்சு காட்டுவார். இந்த வார்த்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில எடையூறா தடையா இருக்கிற எல்லா சக்திகள் அந்தகாரத்தின் வல்லமைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வளர்ச்சிக்கு, உங்களுடைய முன்னேற்றத்திற்கு, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு, உங்க பெருக்கத்திற்கு அவனுடைய குறிக்கோளின் தாக்கங்கள் அல்ல, தேவனுடைய தெரிந்தெடுப்பின் நோக்கமே நிறைவேறும். விசுவாசிக்கிறீங்களோ? அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. பார்வோனுடைய காரியத்தில் மாத்திரமல்ல, ஆமான் அப்படின்னு ஒரு சத்துருவை பார்த்துருக்கீங்களா? அவன் டார்கெட் பண்ணான், யூத குலத்தையே டார்கெட் பண்ணான். ஆமீன். அந்த மொர்தெகாய் ஒருத்தனை வச்சு அவன் யாரை டார்கெட் பண்ணான், யூத குலத்தையே டார்கெட் பண்ணி அதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் லாவை கிரியேட் பண்ணான். பாருங்க, ஒரு புது சட்டத்தை அவன் என்ன செஞ்சான், இயற்றினான். 127 தேசங்களுக்கும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நாள் குறித்தான். அதற்காக ஆட்கள் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டார்கள். அப்ப பார்க்கும் போது குறி வைத்த தாக்குதலை போல என்ன செஞ்சது,
தெரிந்தது. ஆனால் இந்த பரந்து விரிந்த தேசத்திலே 127 நாடுகளில் இருக்கிற இந்த யூதர்கள் தேவனுடைய ஜனங்கள் என்பதை அவன் அறியவில்லை. அவர்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை புரியவில்லை. ஆனால் கர்த்தர் அறிய வைத்தார், புரிய வைத்தார். எந்த யூதர்களுக்கு எதிராக சட்டம் இயற்றப்பட்டதோ அந்த யூதர்கள் கலங்கி போயிருந்த சூழ்நிலையில அவர்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிப்பதற்கு ஏதுவாக சட்டம் மாற்றி அமைக்கப்பட்டது. ஆமேன். என்ன காரணம்? கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாதுல, அவருக்கு இன்னும் ஒரு நோக்கம் இருக்கிறது. யூதர்களை குறித்து ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அவர்கள் எந்த தேசத்துல பரவி இருந்தாலும் அவர்களை அழிப்பதற்கு ஒருவருக்கும் அனுமதி இல்லை, ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. அதே போலதான் உங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்றார், உங்களை குறித்த ஒரு பெரிய நோக்கம் தேவனுக்கு உண்டு. தேவனிடத்தில் உங்களை குறித்த மகத்தான திட்டம் அவருடைய கரத்தில் உண்டு. அதை தடுக்கவோ அதை கெடுக்கவோ எந்த அதிகாரத்திற்கும் இடமில்லை, எந்த அதிகாரிக்கும் ஆண்டவர் அனுமதி கொடுப்பதில்லை. ஆண்டவர் அதெல்லாம் மாற்றி அமைத்தார். ஆமான கர்த்தர் என்ன செய்தார்? சங்காரம் பண்ணினார். அவன் இயற்றின சட்டம் மாற்ற கர்த்தர் உதவி செய்தார். இன்னைக்கும் கர்த்தர் அப்படி செய்வார். ஏன்னா அவருக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு, அந்த நோக்கம் தான் நிறைவேறணும். ஆதி திருச்சபையில் ஊழியம் வளரணும், சகல தேசங்களுக்கும் அவர்கள் சென்று ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும். அதுதான் ஆண்டுடைய திட்டம். ஆமென். அல்லேலூயா. இவங்க இந்த வேலையை செய்ய ஆரம்பித்தா உபத்திரம் வந்துட்டு, யூதர்களுக்குள்ளும் வேத பாரகர்கள் பரிசேயர்கள் ஆலோசனை சங்கம் அவர்களை பகைத்தார்கள், அவர்களை பயமுறுத்தி அவர்களை மிரட்டினார்கள், அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள், அவர்கள் நியாய விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அடிக்கப்பட்டார்கள். ஆமென். அப்ப சொன்னாங்க, இந்த இயேசுவை குறித்து நீங்க என்ன செய்யக்கூடாது, ஒரு ஆள்கிட்ட என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்ப வெளியில வந்தோன்னு அவங்க நினைச்சாங்க, இன்னையிலிருந்து இந்த சீசர்கள் அத்தனை பேரும் வாயை மூடிட்டு அமைதியா இருப்பாங்க. ஏன்னா அது வரைக்கும் ஒரே ஒரு பிரசங்கி தான் பேதுரு. இப்ப 12 பிரசங்கி ஆயிட்டாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் எத்தனை பிரசங்கி? 12 பிரசங்கி. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பேதுரு மூலமா 3000 5000 ஆண்டவர் சீசர்களின் எண்ணிக்கையை பெருக செய்தார். இப்ப 12 பிரசங்கிகளும் தேவாலயத்துல தினந்தோறும் பிரசங்கம் பண்றாங்க, வீடுகள்ல தினந்தோறும் பிரசங்கம் பண்றாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப சத்ரு டார்கெட்டட் ஓரியண்டடா என்ன செஞ்சான், வேலை செஞ்சான். அப்போஸ்தலர்களை குறிவைத்து அவன் தாக்குதல் நடத்தினான், அவர்களுடைய ஊழியங்களை தடுக்க நினைத்தான், ராஜ்யத்தின் சுவிசேஷம் பரவுவதற்கு இடையூறாக அதிகாரத்தை பயன்படுத்தினான். ஆனா கர்த்தர் பாருங்க, ஓ அதிகாரம் பெருசா, ஏன் அதிகாரம் பெருசான் என் பிள்ளைகள் காட்டுவாங்க, காட்டிட்டார். அல்லேலூயா. சுவிசேஷம் பரவுறதை தடுக்க முடிஞ்சுதா? அவங்க அறிவிக்கிறதை யாராவது இடையூறு பண்ணி நிறுத்த முடிஞ்சுதா? இல்ல. இன்னும் சொல்ல போனா செதறி போன எல்லா விசுவாசிகளும் ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டாங்க, இயேசுவை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப போன இடத்துலலாம் இந்த விசுவாசிகள் யாரை பத்தி பேசுறாங்க, எந்த நாமத்தை பத்தி பேசுறாங்க? அது சும்மா பேசலங்க, அற்புதங்களோடும் அடையாளங்களோடும் நிரூபித்து பேசினார்கள். இயேசுவே கிறிஸ்து என்று நிரூபித்து பேசினார்கள். அவருடைய வல்லமைக்கு முன்பாக ஒன்றும் நிற்க முடியாது என்பதை வெளிப்படுத்தி பிரசங்கித்தார்கள். ஒருத்தரால் என்ன செய்ய முடியல? ஒண்ணுமே செய்ய முடியல. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்ப உங்களை சத்துரு குறி வச்சு செயல்பட்டு உங்களை ஏதாவது வேதனைப்படுத்துறான் வருத்தப்படுத்துறான் அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கோங்க, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவனுடைய நோக்கம் உங்க வாழ்க்கையில நிறைவேற அல்ல, தேவனுடைய நோக்கம் நிறைவேற தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இப்ப நம்பர் 2, இரண்டாவது காரியம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது. இப்ப பாருங்க, இந்த பிசாசு அவன் விருதாவாகவா உம்மை சேவிக்கிறான். அவன் சொல்றான்ல, ஏன்னா நீங்க அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் எப்படி வச்சிருக்கீங்க, வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறீர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப ஆண்டவரை அவன் நிர்பந்திக்கிற மாதிரி இருக்கு. அவனை என் கையில விட்டு பாருங்க, என்னைய தொடர்றதுக்கு அவனுக்கு அனுமதி கொடுங்க. ஆமேன். நான் அவனை தொடர்றதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க. நான் அவனை உண்டு இல்லைன்னு பாக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. நான் ஒரு தடவை அவன் வாழ்க்கையில போய் கொஞ்சம் என் வேலையை காட்டிட்டு வரேன் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ண மாதிரி என்ன செய்யுது, தெரியுது. அல்லேலூயா. ஆனா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சாத்தானுடைய நோக்கம் நிறைவேற நீங்கள் நிர்பந்திக்கப்பட்டவர்கள் அல்ல, தேவன் நோக்கம் நிறைவேற நீங்கள் அனுமதிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரியுது? இது சாத்தானுடைய நிர்பந்தத்தினால் அல்ல, தேவன் யோபுவை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேற கர்த்தர் கொடுத்த அனுமதி தான். அப்ப உங்க வாழ்க்கையில எல்லாம் நடந்தாலும் அது எதுவுமே என்ன செய்யல, நிர்பந்தத்தினால் என்ன செய்யல,
நடக்கல. ஆமே, சாத்தானுடைய நிர்பந்தம், அவன் ஃபோர்ஸ் பண்ணான், அதனால தான் இப்படிலாம் என்ன செய்யுது நடந்தது. இல்லை இல்லை, ஆண்டவருடைய அனுமதியின் பேரில் தான் நடக்கிறது. ஆண்டவர் அனுமதிக்காத எது உங்களுடைய வாழ்க்கையில நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. உங்க ஒவ்வொருத்தரை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த சாத்தான் என்ன நினைச்சான், இவன் இவ்வளவு வசதியா இருக்கிறானே, இவன் இவ்வளவு வாய்ப்பா இருக்கிறானே, இவன் இவ்வளவு ஐஸ்வர்யமா இருக்கிறானே, இவன் எப்படி குடும்பம் குட்டியுமா நல்ல சந்தோஷமா இருக்கிறானே, சமுதாயத்துல நல்ல மதிப்பா இருக்கிறானே, மரியாதையா இருக்கிறானே, ஆகவே இவனை ஏதாவது ஒரு வழியில என்ன செய்யணும், தட பண்ணி ஆகணும்னு ஆண்டவரை ஃபோர்ஸ் பண்ற மாதிரி அந்த தேவ சமூகத்தில் அவன் பேசுறது தெரிந்தாலும், அங்க அவனால நிர்பந்திக்கப்பட்ட நிலை இந்த யோபுவுக்கு இல்லை, தேவனால் அனுமதிக்கப்பட்ட நிலை தான் இருந்தது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, எகிப்துல பார்வோன்ட்ட போய் மோசை பேசுறதுக்கு ஆண்டவர் அனுப்பி விடுறார். எப்பா அவங்க ஆராதிக்கிறதுக்கு அனுப்பி விடுன்னு பார்வோன்ட்ட பேசன். அப்ப இந்த பார்வோன் நினைச்சுதான், இந்த இஸ்ரவேலர்கள்லாம் ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறவங்கன்னு. இந்த இஸ்ரவேலர்கள்லாம் யாரு, ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறவங்க, ஏன் அதிகாரத்துக்குள்ள இருக்கிறவங்க, இவங்களுக்கு நான் என்னனாலும் செய்யலாம், இவங்களை நான் எப்படினாலும் ட்ரீட் பண்ணலாம், நடத்தலாம், நான் இவங்களுக்கு எதிராக செய்கிறத எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கு என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது, உரிமை கிடையாது, நான் நினைச்சதெல்லாம் செய்வேன் அப்படின்னு நினைச்சுதான் அவங்கள வேலை வாங்கினான், அவங்கள அடிச்சான், அவங்கள வச்சு பட்டணங்களெல்லாம் கட்டினான், அவங்களுக்கு கடுமையான உபத்திரவங்களெல்லாம் கொடுத்தான். ஆமே. ஆனால் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த வரலாறை நீங்கள் அறிந்திருந்தால் உங்களுக்கு நலமாக இருக்கும். யோசேப்பை கத்தர் முன்னாடியே கொண்டு போயிட்டார். பஞ்சம் வரும், அதில் இந்த இஸ்ரவேலின் குடும்பம் காப்பாற்றப்படணும்னு சொல்லி யோசேப்பை முன்னாடியே கொண்டு போய் அவனுக்கு அந்த நாட்டை குறித்த அத்தனை காரியங்களையும் பயிற்சி கொடுத்து அங்குள்ள மொழி கலாச்சாரத்தெல்லாம் கற்றுக்கொள்ள வச்சு இவங்க உள்ள என்று அவருக்கு முன்னாடி அவனை அதிபதியாய் மாற்றி இவர்களை பஞ்ச காலத்தில் பராமரிப்பதற்கு வழிகளை ஏற்படுத்தி இவர்கள் குடியிருப்பதற்கான ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி இருந்தோம். அப்போ இதெல்லாம் தேவனுடைய அனுமதி தானே, இது சாத்தானுடைய நிர்பந்தம் அல்லவே. இவர்கள் உபத்திரவப்படுவது, இவர்கள் வேதனைப்படுவது, இந்த பார்வோனுடைய அதிகாரத்திற்குள் இவர்கள் உட்பட்டிருப்பது நிர்பந்தத்தினால் வந்தது அல்ல, இது தேவனுடைய அனாதி தீர்மானம், தேவனுடைய பெரிய திட்டம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இப்ப நீ என் ஜனங்களை அனுப்பிவிடுன்னு சொன்னப்ப அவன் அதெல்லாம் முடியாதுப்பா, யார்கிட்ட வந்து பேசுற, உங்க ஆண்டவர் யாரு அப்படின்றான். அவர் ஆராதிக்கிறதற்கு இவங்களால அனுப்பிவிடனா, அவர் யாரு? ஆண்டவர் தம்முடைய ஓங்கிய புயத்தை பலத்த கரத்தை வெளிப்படுத்தின போது, ஏன் ஜனம் என்னுடையவர்கள், அவர்கள் உனக்கு அடிமைகள் அல்ல, சகல ஜாதிகளிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் சிறந்திருக்கிறவர்கள், இவர்களுக்காகவே நான் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறேன், அந்த வாக்குத்தத்தத்தை உடன்படிக்கையின் அடிப்படையில் நிறைவேற்றும் காலம் வந்துவிட்டது, ஆகவே இன்று முதல் அவர்களுக்கு விடுதலைக்கான வழிகள் திறக்கப்படுகிறது, இனி நீ ஒரு காலம் இஸ்ரவேலை அடிமைப்படுத்துவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் அந்த செங்கடலுக்கு முன்பாக ஒரு வார்த்தை சொல்றாரு, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண்பதில்லை. ஹல்லேலூயா. அப்ப பார்வோன் கடைசில பாருங்க, அவன் ஃபோர்ஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சு, விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன், நீங்க சோம்பேறியா இருக்கீங்க, வேலை செய்யறதுக்கு யோசிக்கிறீங்க, இன்னும் டஃப்பாக்குவோம் உங்க வேலையை, இன்னும் கடினமாக்குவேன், இன்னும் கூடுதல் நேரம் கொடுப்பேன், இன்னும் கூடுதல் வேலை பழுவுக்கு உங்களை உட்படுத்துவேன் சொன்னான். அதுக்கப்புறம் சொன்னால், நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க, பக்கத்தில் இங்கே பலி செலுத்துங்க, உங்கள் பெண்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் ஆடு மாடு மிருகஜீவனை விட்டு நீங்கள் மட்டும் போங்க, கொஞ்சம் தூரம் போங்க, என்னெல்லாமோ சொன்ன. அப்படிலாம் அவன் என்ன நினச்சிட்டு இருந்தான், இவர்கள் எல்லாரும் என்னுடைய நிர்பந்தத்தினால் இங்கே என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, இருந்துட்டு இருக்காங்க. கத்தர் அவனை கடைசியில் எப்படி மாற்றினா தெரியுமா, நல்லா இருப்பீங்க, நீங்கள் போயிருங்க, அல்லேலூயா, வேகமா கிளம்புங்க, சீக்கிரமா கிளம்புங்க, ஆமென் சொல்லுங்க பாப்போம். இனி நான் உங்களை பிடிச்சு வைக்கிறதற்கு ஒரு நாள் கூட யோசிக்கவே மாட்டேன், இனி உங்க வாழ்க்கையில நான் குறுக்கிடவே மாட்டேன், தயவு செய்து நீங்கள் விரும்பினபடியே உங்கள் கர்த்தரை ஆராதிப்பதற்கு நீங்கள் கடந்து செல்லலாம். ஆண்டவர் எப்படி மாத்திட்டாரு பாத்தீங்களா? இப்ப சொல்லுங்க, இதெல்லாம் நிர்பந்தமா அனுமதியா? தேவன் கொடுத்த அனுமதி. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இப்ப ஆமான குறித்து நான் முதல்ல சொன்னேன், அவன் டார்கெட் பண்ணது இந்த மொர்தெகாயை. ஆமென். அவனை உண்டு இல்லைன்னு செய்யணும், பார்க்கணும் அவனுக்கு மனசுல என்ன என்ன, இவன் ஒருத்தனை மட்டும் காலி பண்றது அவனுக்கு அற்பமா இருந்துச்சு, அதனால தான் எல்லாரையும் டார்கெட் பண்ணான், எல்லாருக்கும் எதிராக அவன் என்ன செஞ்சான், செயல்பட்டான். ஆகவே தனக்கு ராஜா கண்கள்ல இருந்த அந்த தயவையும் செல்வாக்கையும் பயன்படுத்தி இந்த மொர்தெகாய்க்காக ஒரு 50 மூலம் தூக்கு மரத்தை நான் செஞ்சு ராஜாட்ட பெர்மிஷன் வாங்கி அதில் தூக்கி போடுவேன்,
ஒரு புது சட்டத்தை போட்டு யூதர்கள் எல்லாத்தையும் என்ன செய்வேன், அழிப்பேன். அப்ப இவர் என்னமா நினைச்சுக்கிட்டாரு, எல்லாமே யார் கட்டுப்பாட்டுல இருக்கு, நம்ம கட்டுப்பாட்டுல. ராஜா சும்மா ஒரு சைனை மட்டும் என்ன செய்வாரு, போடுவாரு. மற்றபடி இயக்குனர் எல்லாம் நான் தான், சொல்றது எல்லாம் நான் தான், செய்யறது எல்லாம் நான் தான், இஷ்டம் எல்லாம் என் இஷ்டம் தான், நான் நினைக்கிறது தான், இதுதான் ஆமான் அவனுடைய திட்டம், அவனுடைய நோக்கமா இருந்தது. ஆனா கர்த்தர் பார்த்தார், நீ அப்படியா நினைச்சிட்டு இருக்க, என் பிள்ளைய நீ கொஞ்சம் சீன்றதுக்கு நான் தான் உன்னைய பெர்மிஷன் நினைச்சீங்க கொடுத்திருந்தேன். 50 முளை தூக்கு மரத்தை செய்யற வரைக்கும் நான் தான் அனுமதி கொடுத்தேன், புதுசா சட்டத்தை எழுதுற வரைக்கும் நான் தான் பெர்மிஷன் கொடுத்தேன்னு சொன்ன ஆண்டவர் ராஜாவுக்கு ஒரு நாள் தூக்கத்தை ஸ்டாப் பண்ணி விடிய காலத்துல ஆமான் வந்து நிக்கும் போது திடீர்னு ஆமானை பார்த்து கேட்கிறாரு, ராஜா கணம் பண்ண விரும்புற மனுஷனுக்கு என்னப்பா செய்யணும். அவன் நினைச்சான், நம்மளை தவிர ராஜா வேற யார கனம் பண்ண போறாருன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்தான் பாருங்க. அல்லேலூயா. அந்த ராஜா சொன்னா இந்த லிஸ்ட்ல ஒன்னும் மிஸ் ஆயிடக்கூடாது, அப்படியே போய் நீ மொர்தெகாய்க்கு செய்யிட்டார். இப்ப நிர்பந்தித்தவனுடைய நிலைமை எப்படி ஆயிட்டு பாத்தீங்களா, ஒரு கடுமையான நெருக்கடி கொடுத்தவனுடைய சூழ்நிலை எப்படி ஆயிட்டு பாத்தீங்களா, அவனே அவன் கையால அவன் வாயால இந்த மொர்தெகாயை கனம் பண்ணுவதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்ய ஆண்டவர் அவனை மாற்றினா. வீட்டுக்கு போகும்போது ஆமான் சஞ்சலப்பட்டு தன்னுடைய முகத்தை மூடிட்டு வேகமா போனான். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்போ சாத்தானுடைய நோக்கம் நிறைவேற நிர்பந்திக்கப்படுகிறவர்கள் அல்ல, தேவனுடைய நோக்கம் நிறைவேற அனுமதிக்கப்படுகிறவர்கள் நீங்க. நம்ம முதல்ல சொன்ன பாத்தீங்களா, சீசர்களை அவங்க பிடிச்சி அடித்தார்கள், சிறைச்சாலையில் வச்சிருக்கிறாங்க. அப்போ அவர்களுடைய நோக்கம் என்ன, யூத மார்க்க பாரம்பரிய சட்டத்தை மீறினா, உபாகமத்தில் நீங்க வாசிச்சிருக்கீங்களா, ஒரு யூதனை 40 அடி தான் அணிஞ்சிக்கணும், அடிக்கணும். 23 அதிகாரத்தில் வரும்னு நினைக்கிறேன், நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. 40 அடிக்கு மேலே அடித்தா அவன் உங்க கண்ணுக்கு முன்னாடி நீசனா இருப்பான்பா, உன் சகோதரனை நீ அப்படி எண்ணிச்சிக்கக்கூடாது, அடிக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். அப்போ நியாயப்பிரமாணத்தை மீறினா அடிக்கணும். அப்போ இவர்கள் என்ன பிளான் பண்ணுறாங்க, இந்த சீசர்களை இவர்கள் நியாயப்பிரமாணத்தை மீறினவர்கள் என்று ஆலோசனை சங்கத்தில் நிறுத்தி அவர்கள் என்ன செஞ்சாங்க, அடித்தார்கள். ஏன்னா ஏற்கனவே சிறைச்சாலையிலேருந்து இவங்க ரிலீஸ் ஆயிருக்காங்க, இவங்க மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்லாம் நிற்கலை. ஆகவே இப்போ பயமுறுத்தி என்னெல்லாமல் செஞ்சு பார்த்து ஒன்றும் முடியலை. ஆகவே இவங்க பிளான் பண்ணது என்னது, இவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று பிளான் பண்ணாங்க, அதுக்கு தான் அடைச்சிருக்காங்க. ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா, அவர்களை அவர்களே விடுதலை செய்ய விட்டுட்டார். சிறைச்சாலையிலேருந்து அவங்களே என்ன செஞ்சிட்டாங்க, விடுதலை. பயமுறுத்தி அடித்து இனிமேல் இந்த நாமத்தை பற்றி என்ன செய்யக்கூடாது. ஆனால் அவங்களுடைய விருப்பம் கொஞ்சம் கூட அவர்கள் விடுதலை செய்யப்படுவது இல்லை, அவங்க சுதந்திரமாக வெளியில் இருக்கிறது அந்த ஆலோசனை சங்கத்தினுடைய விருப்பமே. ஆனால் ஆண்டவர் அதை எப்படி மாற்றினாரு, கமாலியல் அப்படிங்கிற ஒருத்தனை எழுப்பி அவன் பேசுகிறான், எப்பா இதற்கு முன்பு இதே போல மார்க்கத்தில் ஒருத்தர் எழும்புனான், அது அவனுடைய சுய கொள்கையாக இருந்ததுனால அவனும் அவன் கொள்கையை அவனோட ஒளிஞ்சிட்டு. அதே போல இவர்களும் இப்போ ஒரு புதிய காரியத்தை பேசுகிறாங்க, ஒரு கொள்கையை ஸ்தாபிக்க விரும்புகிறாங்க அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க, கத்தரிடத்திலிருந்து இது வந்திருக்குமானால் உங்களால் ஒன்றுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஒருவேளை இது அவர்களுடைய சுய சித்தத்தினால் வந்திருக்குமானால் அது அப்படியே போயிடும், அதனால் நீங்கள் விட்டுருங்கன்ட்டான். கமாலியல் அன்னைக்கு ஒரு பெரிய நியாய சாஸ்திரி, ஒரு பெரிய ஆசிரியர், இன்ஃப்ளூன்ஸ் உள்ள ஒரு ஆள், அவர் ஒரு ஆலோசனை சொல்லினதுக்கு அப்புறம் அதை தட்ட முடியாது. ஆகவே அவர்களை கைது செய்து கொலை செய்ய வேண்டும் என்ற திட்டத்தை ஆண்டவர் மாற்றி அவர்களை விடுதலை செய்ய வைத்தார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்ப்போம், ஆமேன். அப்போ நிர்பந்திக்கப்படுகிறவர்கள் அல்ல, நாம் அனுமதிக்கப்படுகிறவர்கள். ஏன்னா உங்களை குறித்து என்னை குறித்து தேவனுக்கு என்ன இருக்கு, ஒரு பெரிய நோக்கம், திட்டம், ஒரு குறிக்கோள் இருக்குங்க. சாத்தானுடைய குறிக்கோளுக்கு நீங்களும் நானும் பகடக்காய் கிடையாது, ஆமேன் சொல்லுங்க பாப்போம். அவன் இஷ்டத்துக்கு நம்ம வாழ்க்கையில பூந்து விளையாடுறதுக்கு நம்ம ஒன்று திறந்து கிடக்கிற தோட்டம் கிடையாது, நாம மறைவு கட்டப்பட்ட தோட்டம், முத்தரிக்கப்பட்ட கிணறு. உங்க மேல ஒரு அடையாளம் இருக்கு, உங்க குடும்பத்தின் மேல ஒரு வேலி இருக்கு. ஆண்டவருடைய அனுமதி இல்லாம உள்ள நுழைறதுக்கு யாருக்கு அனுமதி இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, பாலாக் பீலேயாமை நிர்பந்தித்தான், இஸ்ரவேலை சபிக்க வேண்டும் என்று. அதற்காகவே கூலி பொருத்தினான், அதற்காகவே மேடைகளை ஆயத்தப்படுத்தினான். இவன் வந்து குறி சொல்லி இந்த இஸ்ரவேலை சபித்தால் இவர்களுக்கு அது அப்படியே பழிச்சுருண்டு. ஆனா கத்தர் அந்த சாபத்தை எப்படி மாற்றினான், அவன் வாயை திறந்தாலே ஆசீர்வாதமா வந்துட்டு. இவன் எதுக்கு வந்திருக்கிறான், மைய வைக்க வந்திருக்கிறான், இவன் எதுக்கு வந்திருக்கிறான், மந்திரவாதம் பண்ண வந்திருக்கிறான், இவன் எதுக்கு வந்திருக்கிறான், செய்வன பண்ண வந்திருக்கிறான்.
அல்லேலூயா. அவர்களுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக இவர்களை சபிக்க வந்திருக்கிறோம். ஆனா கர்த்தர் அவனை எப்படி மாத்திட்டாரு, அவன் நிர்பந்திக்க பாலாக்கு மூலமா பணத்துக்காக நிர்பந்திக்கப்பட்டான், ஒரு சத்துரு மூலமாக இஸ்ரவேல் சபிக்கப்படுவதற்கு நிர்பந்திக்கப்பட்டான். ஆனா கர்த்தர் அதை எப்படி மாத்திட்டாரு, எப்பா இஸ்ரவேல ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம், உனக்கு அது தெரியட்டும்னா வாயிலிருந்து வந்ததெல்லாம். யாக்கோபே உன்னுடைய கூடாரங்கள் எவ்வளவு அழகானவைகள், அவன் பார்த்து அரண்டுட்டாயே நிப்பாட்டு, நான் உன்னை சபிக்க சொன்ன நீ வந்து என்ன செஞ்சிட்டு இருக்க. அதுக்கப்புறம் தான் வசனம் வருது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறி சொல்லுதலும் இல்லைங்க. இல்லவே இல்லை. மந்திரவாதம் உங்களை நிர்பந்திக்க முடியுமா, பில்லி சுனிய உங்களை நிர்பந்திக்க முடியுமா, குறி சொல்லுதல் நிர்பந்திக்க முடியுமா, மை வைக்கிறது வசியம் பண்றது உங்களுக்கு எதிராக செயல்பட முடியும் நினைக்கிறீங்களா? முடியவே முடியாதுங்க, முடியவே முடியாது. ஆண்டவர் அதற்கு அனுமதிக்கிறவர் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த தீமைகளும் தீய வல்லமைகளும் உங்களை நிர்பந்திக்க ஆண்டவர் இடமே கொடுக்க மாட்டார். ஏன்னா தேவனுடைய நோக்கம் நிறைவேற தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எல்லார் கண்களையும் மூடி ஆண்டவருடைய ஜெபம், ஆண்டவரே சாத்தானுடைய நோக்கம் நிறைவேற நான் குறிக்கப்பட்ட ஒரு நபர் அல்ல, தேவ நோக்கம் நிறைவேற நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர், சாத்தானுடைய நோக்கம் நிறைவேற நிர்பந்திக்கப்பட்ட ஒரு நபர் அல்ல, தேவ நோக்கம் நிறைவேற நான் அனுமதிக்கப்பட்ட ஒரு நபர். இதில் எனக்கு சந்தேகமே இல்லைன்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கரங்களை உயர்த்தி கத்துற ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். தகப்பனே, நீ செய்ய நினைத்தது தடைப்படாது, உம்முடைய நோக்கம் நிறைவேறுகிறதை ஒருவராலும் நிறுத்தக்கூடாது, ஒருவராலும் நிறுத்த முடியாது என்பதை நீ எங்களோடு பேசி இருக்கிறீர். இந்த மாதத்தில் நீங்க எங்க வாழ்க்கையில நிறைவேற்ற விரும்புகிற நோக்கம் தடையின்றி நடப்பதாக, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஃபார் பிரேயர் கான்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.